ஓடியவர்களே, பிரதமர் மாண்பவை ஓடியவர்களே, ஐந்தாவது முறையாக வந்திருக்கிறீர்கள். வாருங்கள், தமிழ்நாட்டுக்கு வாருங்கள், தொடர்ந்து வாருங்கள். வரவேற்கிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு முறை நீங்கள் வருகிற பொழுதும் அந்த பகுதியில் உங்களுக்கு ஒரு 5000 வாக்குகள் சரியும் என்பதை மட்டும் தயவு செய்து மனதிலே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். வந்து இறங்கிய பாரத பிரதமர், நாங்கள் கேட்ட 37000 கோடியில் இதோ 3000 அல்லது 300 தருகிறேன் என்று கூட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒரு ஆறுதல் கூட சொல்லாத இந்திய ஒன்றியத்தினுடைய பிரதமர், மக்கள் விரோத சட்டங்களை கும்பிட்டு வரவேற்ற, இரட்டை வேடம் போடுகிற, தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்திருக்கிற எடப்பாடி அதிமுகவை விமர்சிக்க வேண்டும். இது மூன்றும் செயல் திட்டத்தை தந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் யார் என்றால் அது திராவிடவாத அரசின் முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள். நாம் ஆதாரத்தோடு பேசுகிறேன். அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் டிஎம்கே கவர்மெண்ட், ப்ளூ பிரிண்ட்ஸ் ஆஃப் அதர் ஸ்டேட்ஸ், இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய திராவிடமாடல் முதலமைச்சர் சொல்கிறாரே, பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை என்று புலம்பி இருக்கிற மாண்பவை பிரதமர் மோடி அவர்களே, இந்தியாவிலேயே 62% பெண்கள் படிக்கிறார்கள் என்றால் அது அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி நடத்துகிற தமிழ்நாட்டில். மனசாட்சியோடு பாரத பிரதமர் பேச வேண்டும். எங்க குடும்பத்தில் பானை செய்யறாங்க, எங்க குடும்பத்தில் மீன் பிடிக்கிறாங்க, எங்க குடும்பத்தில் நெசவு தொழில் செய்யறாங்க, ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டு வா, உனக்கு நான் 2 லட்சம் ரூபா தரேன், 3 லட்சம் ரூபா தரேன். நண்பர்களே, நடுநிலையாளர்களே, கட்சிக்கு அப்பாற்பட்டவர்களே, படி என்று சொல்லுவது திராவிட மாடல் அரசு, ஆனால் பானை பிடி என்று சொல்வது விஸ்வகர்ம யோஜனா ஒன்றிய மோடி அரசு. அதைத்தாண்ட மாத்திருக்கோம். தொலைக்காட்சியை திறந்தாலே ஒவ்வொரு திட்டமா சொல்றாரு. ஆயுஷ்மான் பாரத் என்ன தெரியுமா, ரமணா படம் ஞாபகம் இருக்கா, செத்தவனுக்கு அங்க வைத்தியம் பார்க்கறது ஆயுஷ்மான் பாரத் சார். 1 லட்சம் பேர், 2 லட்சம் பேர் ஒரே ஆதார் கார்டு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே மொபைல் நம்பரு. அம்பத்தூர் ஹாஸ்பிட்டல் அதே நோயாளி இருப்பான், வில்லிவாக்கத்தில் இருப்பான், பெரம்பூர்ல இருப்பான், 3 இடத்துல இன்சூரன்ஸ் வாங்கியிருக்கான். 7 லட்சம் கோடி இதனால் நஷ்டம் என்று சொன்னது உங்கள் அரசு. 2.5 வருஷத்துல 400 கோடி ரூபாயில கலைஞர் பல்நோக்கு மருத்துவமனை, கல்விக்கூட நூலகம் மதுரையில், ஏறு தழுவுதல் அரங்கம், கிளாம்பாக்கத்திலே போக்குவரத்து பேருந்து நிலையம் சார். 2 வருஷத்துல 400 கோடி ரூபாயில 4 திட்டம் கொண்டு வந்திருக்கோம். உங்களால ஒரு எய்ம்ஸ்ல ஒரு கல்லுக்கு மேல அடுத்த கல்லை உங்களால வைக்க முடிஞ்சதா? வெக்கமா இல்லை, வெக்கமாக இல்லையா? இந்த சட்டங்களை எல்லாம் கும்பிட்டு ஏற்றுக்கொண்ட அதிமுக அரசு, எடப்பாடி அரசு, மன்னிக்க முடியாது தோழர்களை. விவசாயிகளின் சட்டத்தால் எந்த பிரச்சனையும் இல்லை சொன்னீர்கள். குடியுரிமை சட்டம், அதனால எந்த பாதிப்பும் இல்லை. ஆதரிச்சீங்கடா பாதிங்களே, இந்த சட்டத்துக்கு உயிர் தந்ததே நீங்கள் தானே. நீ உயிர் கொடுக்கலன்னா செத்தே போயிருக்குமே. இந்த சட்டம் மக்கள் விரோத சட்டங்களை கொண்டு வந்த பாரதிய ஜனதா கட்சி, அதற்கு துணை நின்ற, துரோகம் செய்த, தமிழ்நாட்டுக்கு துரோகம் அழைத்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இவர்களுக்கெல்லாம் பாடம் புகட்ட வேண்டும். இந்திய ஒன்றியத்தினுடைய பிரதமர் கன்னியாகுமரிக்கு வந்து அப்படியே பொறிந்து சொல்லியிருக்கிறார், தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்கிறார். ஆயிரக்கணக்கிலே உட்கார்ந்திருக்கக்கூடிய தாய்மார்களே, நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு தொகுதியிலும் 95,000 to 1 லட்சம் பேர் பயனாளிகள், பெனிஃபிஷியரிஸ் ஃப்ரம் தி ஸ்டேட் கவர்மெண்ட், திராவிட மாடல் அரசினுடைய பயனாளிகள் 95,000 பேருக்கு மேல் இருக்கிறார்கள். அவர்களில் 80% பெண்கள். எனவே மோடி அவர்களே, பிரதமர் மாண்பவை மோடி அவர்களே, ஐந்தாவது முறையாக வந்திருக்கிறீர்கள். வாருங்கள், தமிழ்நாட்டுக்கு வாருங்கள், தொடர்ந்து வாருங்கள். வரவேற்கிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு முறை நீங்கள் வருகிற பொழுதும் அந்த பகுதியில் உங்களுக்கு ஒரு 5000 வாக்குகள் சரியும் என்பதை மட்டும் தயவு செய்து மனதிலே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் பேச்சு, உங்கள் நடவடிக்கை. தூத்துக்குடி வந்தீர்கள், 3 வாரத்துக்கு முன்புதான் அங்கே வெள்ளம் பேரிடர், நூற்று கணக்கிலே மடிந்து போனார்கள், ஆடு மாடுகள் எல்லாம் இறந்து போய்விட்டது, வீடுகள் இடிக்கப்பட்டது. வந்து இறங்கிய பாரத பிரதமர், நாங்கள் கேட்ட 37000 கோடியில் இதோ 3000 அல்லது 300 தருகிறேன் என்று கூட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒரு ஆறுதல் கூட சொல்லாத இந்திய ஒன்றியத்தினுடைய பிரதமர், ஒரு ஆறுதல் சொல்லாத பிரதமர் அவர்கள்.
எனவே உங்கள் வருகையை பற்றி நாங்கள் கவலைப்பட போவதில்லை. இதோ தாவிடமாடல் ஆட்சியின் சாதனைகளை சொல்ல வேண்டும். அதை தொடர்ந்து 10 ஆண்டு காலமாக இந்தியாவை பிஜேபி ஆளாத மாநிலங்களை, அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டை வஞ்சித்த, புறக்கணித்திருக்கிற, உரிமைகளை பறித்திருக்கிற, மக்கள் விரோத சட்டங்களை கொண்டு வந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி, அதனுடைய அரசு, பிரதமர் மோடி அரசை விமர்சிக்க வேண்டிய கட்டாயம் 2வது இடம். அந்த மோடி அரசுக்கு மக்கள் விரோத சட்டங்களை கொண்டு வந்த பொழுது அவற்றை குனிந்து தவழ்ந்து கும்பிட்டு, இந்த சட்டம் விவசாயிகளுக்கு நல்லதா இல்லையா, இஸ்லாமியர்களுக்கு இது பாதுகாப்பா இல்லையா என்பதை பற்றியெல்லாம் கிஞ்சிற்றும் கவலைப்படாமல் மக்கள் விரோத சட்டங்களை கும்பிட்டு வரவேற்ற, இரட்டை வேடம் போடுகிற, தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்திருக்கிற எடப்பாடி அதிமுகவை விமர்சிக்க வேண்டும். இது மூன்றும் ஒரு 15 நிமிடங்களிலே நான் முடிக்க வேண்டும். எல்லாவற்றையும் நான் சொல்லிட முடியாது. இதோ திராவிடமாடல் ஆட்சியினுடைய சாதனை. நிதிநிலை அறிக்கை வந்த மறுநாள் இந்து பத்திரிகை ஒரு பக்கத்திலே எழுதியது, அச்சீவ்மெண்ட்ஸ், சாதனைகள். எப்படிப்பட்ட சாதனைகள் தெரியுமா? ப்ளூ பிரிண்ட்ஸ் ஃபார் ஆல் அதர் ஸ்டேட்ஸ் இன் இந்தியா. இந்தியாவிலே இருக்கிற மாநிலங்களுக்கெல்லாம் செயல் திட்டத்தை தந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் யார் என்றால் அது திராவிடமான அரசின் முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள். நான் ஆதாரத்தோடு பேசுகிறேன். அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் டிஎம்கே கவர்மெண்ட், ப்ளூ பிரிண்ட்ஸ் ஆஃப் அதர் ஸ்டேட்ஸ். இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய திராவிடமாடல் முதலமைச்சர். நான் 3 செய்திகளை வேகமாக சொல்கிறேன். பொருளாதார துறையில் முன்னேறி இருக்கிறோம். ஒன்றிய அரசினுடைய பொருளாதார முன்னேற்றத்துக்கான அளவுகோல் 7.1, ஆனால் திராவிடமாடல் அரசினுடைய ஜிடிபி 8.2. நான் இன்னும் ஒன்றை விளக்கமாக சொல்ல ஆசைப்படுகிறேன். 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள், 100% இந்தியா வளர்ச்சிக்கு சராசரியா ஒரு மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் 3% கொடுத்தா போதும் பங்களிப்பு, கான்ட்ரிபியூஷன். 28 8 36, 100 வகுத்தீங்கன்னா 3 கிழத்தா வரும். ஆனால் இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு, இந்திய ஒன்றியத்தின் வளர்ச்சிக்கு திராவிடமாடல் அரசு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் 9 விழுக்காடு தந்திருக்கிறார். 3 times greater சொல்லுவது இந்து பத்திரிகை. நீங்க என்ன செஞ்சீங்க? இதோ ஜிஎஸ்டி வந்ததற்கு பிறகு பாலாறும் தேனாறும் ஓடும் என்று சொன்னீர்களே, ஓடியதா? ஆடிக்காரின் விலையை குறைத்தீர்கள். அட பாவிகளே, கடலை முட்டாய்க்கு வரி குறைங்க, காஞ்சிபுரத்திலே இருக்கிற கைத்தறித்துறைக்கு ஜிஎஸ்டியை குறையுங்கள், விவசாய விளைபொருளுக்கு ஜிஎஸ்டியை குறையுங்கள். எத்தனை முறை மாநிலங்களவையிலே என் பாசத்திற்குரிய சகோதரர் திருச்சி என் சிவா முடக்கமிட்டிருப்பார். ஏழை வறியவர்கள் இவர்களுக்கு அந்த ஜிஎஸ்டி சாதகமாக இருக்கிறதா சொல்லுங்கள். அதைத் தொடர்ந்து பண மதிப்பிழப்பு. இந்திய நாட்டினுடைய பொருளாதாரம் சரிந்திருக்கிறது. என்ன பீத்திக் கொள்கிறார் பிரதமர்? எழுதுவது இந்து பத்திரிகை, உங்கள் ஆட்சியில் பணவீக்கம் அதிகம், ஆனால் திராவிடமாடல் ஆட்சியில் பணவீக்கம் குறைவு. சொல்லுவது இந்து பத்திரிகை தோழர்களே. பொருளாதாரத்தில் தமிழக அரசு, திராவிடமாடல் அரசு வெற்றி பெற்றிருக்கிறது. ஆனால் மாறாக அதோ ஒன்றிய அரசு வீழ்ந்திருக்கிறது. நான் இன்னும் கேட்கிறேன், படித்த நண்பர்களை பார்த்து கேட்கிறேன். 45,000 கோடி வாங்கிவிட்டு 10 ஆண்டு காலமாக பதுங்கி இருக்கிறானே நிராவ் மோடி, மெகுல் ஜோக்சி, விஜய் மல்லையா, ஒருத்தம் 15,000 கோடி கடன் வாங்கிட்டு ஓடிட்டான் வைர வியாபாரி நிராவ் மோடி. 10 ஆண்டு காலத்திலே இவர்களில் ஒரு 10% ஒரு 4,500 கோடி திரும்ப பெற்றிருப்பீர்களா? அவர்களை இந்தியாவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சி என்ன ஆயிற்று? என்ன உங்க பொருளாதாரம்? பிஎஸ்என்எல் 80 விழுக்காடு வித்தாச்சு. நம்ம வடமாநிலத்தில் இருக்கிற ட்ரெயின்ல பாதி ட்ரெயின் நிறுத்தாச்சு. நமக்கு சொந்தமா ஏரோப்ளேன் இருக்கானா? கிடையாது. ஏரோப்ளேன் கிடையாது, எல்லாம் டாடா டயருக்கு. பொதுத்துறை நிறுவனங்கள் பாழாகி இருக்கிறது.
கட்சிக்கு அப்பாற்பட்ட நடுநிலையாளர்களுக்காக நான் பேசுகிறேன். பொருளாதாரத்தை சிதைத்து சின்னாபின்னமாக்கி இருக்கக்கூடிய மோடி அரசு, ஆனால் அதே நேரத்தில் இதோ $1 trillion $80 lakh crore அதை எட்டிப்பிடிக்கிற அளவிற்கு 5 பேர் கொண்ட ஒரு குழுவை அமைத்தார் மாண்புமிகு தமிழக முதல்வர் அரவிந்த் சுப்பிரமணியம், ரகுராம் ராஜன், எஸ்தர் தஃபோலா, ஜீன் ட்ரீஸ், நாராயணன், இவெல்லாம் யார் தெரியுமா? எல்லாமே ஏற்கனவே ஐயா மோடிக்கு பக்கத்தில் இருந்தவங்க. சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் அரவிந்த் சுப்பிரமணியம் மோடி கூட இருந்தவர். ஐயா மோடிக்கு பக்கத்தில் இருந்தவரை கொண்டு வந்து ஒரு குழு அமைத்தார். இன்றைக்கு ஒரு மாநாடு போட்டால் 6 லட்சம் கோடி 7 லட்சம் கோடி வருகிறது என்றால் அது அண்ணன் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய பெருமையை காட்டுகிறது. நான் வேகமாக சொல்கிறேன், செய்திக்குள்ளே வருகிறேன். ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ், தொழில் ஈட்டுவதற்கு, முதலீடு போடுவதற்கு, தொழில் தொடங்குவதற்கு உரிய சூழ்நிலை இந்தியாவில் 13வது இடத்தில் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில், இன்றைக்கு 2வது இடத்தில். எக்ஸ்போர்ட் ப்ரிபேர்ட்னஸ், ஏற்றுமதிக்கான தயார் நிலை, மகிழ்ச்சியாக கைத்தட்டுங்கள். இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதலிடம். எலக்ட்ரானிக் குட்ஸ் எக்ஸ்போர்ட், மின்னணு சாதனங்கள் ஏற்றுமதி இந்தியாவிலேயே முதலிடம், அண்ணன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய தமிழ்நாடு அரசு. இந்த பொருளாதாரத்தை பற்றி கல்விக்கு வருகிறேன். கல்வித்துறையில் நாம் பெற்றிருக்கக்கூடிய சாதனை கொஞ்ச நெஞ்சம் அல்ல. சொல்லுகிறாரே பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை என்று புலம்பி இருக்கிற மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களே, இந்தியாவிலேயே 62% பெண்கள் படிக்கிறார்கள் என்றால் அது அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி நடத்துகிற தமிழ்நாட்டில். 5 லட்சம் பேர் மாதம் 1000 ரூபாய். 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு வேலை செய்யறவங்களோட பிள்ளைங்களை பார்த்து, என்னமா பிள்ளை படிச்சிருக்கா? படிச்சிருக்கு, +2 படிச்சிருச்சு. என்ன மார்க்கு? 80%, 90%. ஆனா காலேஜுக்கு போக வாய்ப்பு இல்லை. ஆனா இன்னைக்கு என்ன நம்ம தெரியுமா? அம்மா உன் பிள்ளை என்ன பண்ண, 2 வருஷத்துக்கு முன்னாடி பாஸ் பண்ணிச்சு, ஆனா இப்ப காலேஜுக்கு போகுது. எப்படி நீ படிக்க வைக்கிற? நான் படிக்க வைக்கிறனா? அப்ப வீட்டுக்காரர் இல்ல, இல்ல எங்க வீட்டுக்காரர் படிக்க வைக்கிறாரா? அவங்க பெரியப்பா ஸ்டாலின் படிக்க வைக்கிறாரு. மாதம் 1000 ரூபாய் என்று 5 லட்சம் பெண் குழந்தைகளுக்கு மனசாட்சியோடு பாரத பிரதமர் பேச வேண்டும். நீங்க இப்ப என்ன சொல்றீங்க விளம்பரத்தில்? சார் டாய்லெட் கட்டின, தண்ணி குழா போட்ட, இதெல்லாம் வந்து எல்லா ஊர்லயும் நடக்கிறது. இந்தியாவில் முதல் முதல்ல குடிசை மாற்று வாரியத்தை கொண்டு வந்த தலைவர் யார் தெரியுமா? எங்கள் ஐயா கலைஞர் என்பதை மறந்து முடியாது. இந்தியாவில் முதல் முதல்ல பொது சுகாதார நிலையம் கொண்டு வந்த ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர் யார் தெரியுமா? எங்கள் ஐயா, எங்கள் குலதெய்வம் கலைஞர் அவர்கள். நீங்க என்னடா செஞ்சீங்கன்னா, டாய்லெட் கட்டது, தண்ணி கூடா கொடுத்தது, இதுவா? நான் சொல்றது the first of its kind in India. இந்தியாவில் மாதம் 1000 ரூபாய் பெறக்கூடிய புதுமை பெண் திட்டம் இருக்கிறதா சொல்லுங்கள். உட்கார்ந்திருக்கிற மகளிரில் பெரும்பாலான பேர் உரிமை தொகை வாங்குவீர்களே. 1,17,00,000 பேர் இந்தியாவில் எந்த மாநிலத்திலாவது, குஜராத்தில், உத்தரப்பிரதேசத்தில், மத்திய பிரதேசத்தில் உண்டா? The first of its kind in India. இந்தியாவில் முதல் முதலிலே கொண்டு வந்திருக்கக்கூடிய புரட்சிகரமான மகளிர் உரிமை திட்டம் தமிழ்நாட்டில் நிறைவேறியிருக்கிறது. படிக்க சொல்றோம் பிள்ளைங்களை, திறன் மேம்பாடு. சார் படிச்சுட்டான், வேலை கிடைக்கல, உடனே மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் இந்த 1 வருஷத்துல பண்ணிருக்கக்கூடிய மிகப்பெரிய புரட்சி என்ன தெரியுமா? படிச்ச பிறகு அதுக்கு ஒரு தகுதி இருக்கு, வேலை வாய்ப்புக்கு ஒரு தகுதி, இந்த ரெண்டுக்கு நடுவுல ஒரு இடைவெளி இருக்கு. திறன் மேம்பாட்டு பயிற்சினா என்ன தெரியுமா? டிகிரி வாங்குறான், வேலைக்கு போறதுக்கு ஒரு தகுதி வேணும். இந்த ரெண்டையும் இருக்கிற இடைவெளியை குறைக்கிறது தான் திறன் மேம்பாட்டு பயிற்சி. மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 20 லட்சம் பேருக்கு இந்த ஓராண்டு காலத்திலே அந்த பயிற்சியை தந்திருக்கிறார். அப்படியே நீங்க மத்திய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம், மோடி அரசாங்கம் என்ன சொல்றாங்க தெரியுமா? விஸ்வகர்மா யோஜனா. நாம படிங்கிறோம், படிக்கிறதுக்கு பணம் கொடுக்கிறோம், 1000 ரூபாய் கொடுக்கிறோம். தமிழ் புதல்வன் ஆம்பளை பிள்ளைங்களுக்கும் மாணவர்களுக்கும் கொடுக்கிறோம், அவனுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறோம். ஆனா விஸ்வகர்மா யோஜனா அப்படின்னா என்ன தெரியுமா? 17 வயசு முடிஞ்சிச்சா, நீ போய் உங்க வீட்டு ஒரு கையெழுத்து வாங்கிட்டு வா. என்ன கையெழுத்து? எங்க குடும்பத்துல பானை செய்யறாங்க, எங்க குடும்பத்துல மீன் பிடிக்கிறாங்க, எங்க குடும்பத்தில் நெசவு தொழில் செய்யறாங்க, ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டு வா. உனக்கு நான் 2 லட்சம் ரூபாய் தரேன், 3 லட்சம் ரூபாய் தரேன். நண்பர்களே, நடுநிலையாளர்களே, கட்சிக்கு அப்பாற்பட்டவர்களே, படி என்று சொல்லுவது திராவிட மாடல் அரசு, ஆனால் பானை பிடி என்று சொல்வது விஸ்வகர்மா யோஜனா, ஒன்றிய மோடி அரசு.
ஏ அதைத்தாண்ட மாத்திருக்கோம். பேசுகிற சதாபதி மோகன் கெமிஸ்ட்ரி படிச்சு பிஹெச்டி பண்ணி ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரா வந்திருக்கோம்ல, இதான் அவனுக்கு ஆத்திரம். என்னடா கருப்பா இருக்கிறவங்களாம் படிச்சு விசி ஆகிட்டானே, கருப்பா இருக்கிறவங்களாம் இன்னைக்கு கெமிஸ்ட்ரி பிஹெச்டிங்கிறானே, அதனால அப்படியே விஸ்வகர்மா யோஜனான்னு போடு, அவனை மீன் பிடிக்க சொல்லு, அவனை பாலம் செய்ய சொல்லு, உண்டா இல்லையா? நான் பிஜேபியை சார்ந்த நண்பர்களை கேட்கிறேன், நீ நாளைக்கோ நாளைய மருதனவோ கூட்டம் போட்டா வாட் இஸ் விஸ்வகர்மா யோஜனா சொல்லு. கேட்டா இது குலத்தொழில் கிடையாது, யார் வேண்டுமானாலும் செய்யலாம். மதிப்பிற்குரிய கொள்கை விருப்ப செயலாளர் அவர்களே, தொலைக்காட்சி விவாதங்களிலே கோபத்தோடு இடத்திலே சொல்லுவார்கள், யார் வேண்டுமானாலும் சொல்லுவார்னா, நான் அவனை பார்த்து கேட்டேன், அது கேட்டது தப்பு, நீங்க அதை ஒத்துக்க மாட்டீங்க, ஓ பையனை அனுப்பியான்னு கேட்டேன், ஓ பையனை மீன் பிடிக்க அனுப்புவியா? அதுக்கப்புறம் இரவு நிகழ்ச்சி முடிஞ்சு அவர்கிட்ட நான் சாரி சொல்லிட்டேன், நான் இப்படி சொல்றேன், ஏன் பையனை அனுப்புவனா? கடன் வாங்கி ஏன் பையனை மீன் பிடிக்கிறதுக்கு அனுப்புவனா? ஏன் பேரன் அனுப்புவனா? சொல்லுங்கள் தோழர்களே, யார் யாரெல்லாம் அந்த தொழிலை செய்கிறார்களோ அதை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதுதான் விஸ்வகர்மா யோஜனா. புதிய கல்விக் கொள்கை 8வது 10வது பரீட்சை, நீட்டு கியூட்டு பொது நுழைவு தேர்வு, அனிதா என்ற பெண்ணை தொடர்ந்து 23 பிள்ளைகள் மடிந்து போயிருக்கிறார்கள். பெண்களின் பாதுகாப்பை பற்றி புலம்புகிற மாண்புமை பிரதமர் மோடி அவர்களே, என்ன செஞ்சு கழிச்சுங்க சொல்லுங்க, கல்விக்கு என்ன செஞ்சீங்க? அதை தொடர்ந்து மருத்துவம், இதோ இன்றைக்கு நவாலை அரசு பத்திரிகையிலே வந்திருக்கக்கூடிய இந்த விளம்பரத்தில் இருக்கக்கூடிய செய்திகளை மட்டும் நீங்க போய் சொன்னீங்கன்னா போதும், 1 கோடி பேருக்கு. இப்ப நீங்க நகரத்தில் உங்களுக்கு தெரியாது, நான் இருக்கிற சோபரி கிராமம் 400 பேர் 200 பேருக்கு மேல பிபி பார்த்தாச்சு, 50 பேருக்கு மேல சுகர் டெஸ்ட் பண்ணி மாத்திரை கொடுக்கறாங்க, ஒரு 20 பேருக்கு நடக்க முடியல, அவங்களை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போறதுக்கு ஆள் கிடையாது, சொந்தக்காரங்க இருந்தா கூட கடந்துட்டு போகுது, இது நடந்து என்ன பண்ண போகுதுன்னு. ஆனா அவங்களுக்கு பிசியோதெரபி எக்ஸசைஸ் மருந்து மாத்திரை கொடுத்து இந்தியாவில் 1 கோடி பேருக்கு மக்களை தேடி மருத்துவம் செய்திருக்கிற அரசு பாவிடமான அரசு. நீங்க என்ன பண்ணீங்க? ஆயுஷ்மான் பாரத் தொலைக்காட்சியை திறந்தாலே புதுசு புதுசா சொல்றாரு, ஒவ்வொரு திட்டமா சொல்றாரு. ஆயுஷ்மான் பாரத் என்ன தெரியுமா? ரமணா படம் ஞாபகம் இருக்கா? செத்தவனுக்கு அங்க வைத்தியம் பார்க்கறது ஆயுஷ்மான் பாரத். நான் சொல்லல, ஒன்றியத்தினுடைய தலைமை கணக்காயர் சொல்லுகிறார், சார் 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் ஒரே ஆதார் கார்டு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே மொபைல் நம்பர். 50 ஹாஸ்பிட்டல் அதே நோயாளி இருப்பான், வில்லிவாக்கத்தில் இருப்பான், பெரம்பூர்ல இருப்பான், 3 இடத்துல இன்சூரன்ஸ் வாங்கியிருக்கான், 7 லட்சம் கோடி இதனால் நஷ்டம் என்று சொன்னது உங்கள் அரசு. ஆயுஷ்மான் பாரத் நீங்க இங்க மக்களை தேடி மருத்துவம். நான் ஒன்றை கேட்கிறேன் நடுநிலையாளர்களை, சார் 2.5 வருஷம் ஆட்சியில் போய் பாருங்க, கலைஞர் பல்லோக்கு மருத்துவமனை என் உறவினர்கள் 2 பேரை அப்போலோவுக்கு போகாதீங்கன்னு சொல்லி நானே கொண்டு போய் சேர்த்தேன், உள்ள போய் பார்த்தா பிரமிப்பா இருக்கு சார், அப்போலோ காட்டிலும் 10 மடங்கு அங்கே அருமையான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. 2.5 வருஷத்துல 400 கோடி ரூபாயில கலைஞர் பல்லோக்கு மருத்துவமனை, கல்விக்கொரு நூலகம் மதுரையில், ஏறுதழுவுதல் அரங்கம் கிளாம்பாக்கத்திலே, போக்குவரத்து பேருந்து நிலையம், சார் 2 வருஷத்துல 400 கோடி ரூபாயில 4 திட்டம் கொண்டு வந்திருக்கோம். உங்களால ஒரு எய்ம்ஸ்ல ஒரு கல்லுக்கு மேல அடுத்த கல்லை உங்களால வைக்க முடிஞ்சதா? வெக்கமா இல்ல, வெக்கமாக இல்லையா? பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த நண்பர்களை கேட்கிறேன், 4 கட்டடம் 400 கோடி 500 கோடி என்று நாங்கள் நிறைவேற்றி தந்திருக்கிறோம், ஆனால் உங்களால் ஒன்றை செய்ய முடிஞ்சதா? யோசிச்சு பாருங்க, நீங்க ஒவ்வொரு துறையிலும் கல்வியில், மருத்துவத்தில், பொருளாதாரத்தில், விவசாயத்தில், விளையாட்டு மேம்பாட்டு துறையில், ஆன்மீக துறையில், இந்தியாவிலேயே பக்தர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு மாநிலம் என்ன தெரியுமா? அது என் சகோதரன் நம்முடைய சேகர் பாபு அவர்கள் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற, நம்முடைய இந்து அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கிற இந்த மாநிலம் தான். சார் எந்த சிவராத்திரியில ராத்திரி 10 மணிக்கு எம்ஜிஆர் படமா, ஜெயலலிதா படமா, ஜெய்சங்கர் படமா, 2 மணி வரைக்கும் 3 மணி வரைக்கும் சினிமா பார்க்கலாமா நினைப்போம். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 100க்கும் மேற்பட்ட கோயிலில் கலை நிகழ்ச்சிகள், பண்பாட்டு நிகழ்ச்சிகள், பட்டிமன்றம், கவியரங்கம், சொற்போர் இதெல்லாம் நடத்தி எல்லாரையும் கோயிலில் உட்கார வச்சு அழகு பார்த்த இந்து சமய அறநிலையத்துறை மாண்புமை அமைச்சர் சேகர் பாபு. சார் 120 வெள்ளித்தேர் ஓடுது, 50 தங்கத்தேர் ஓடுது,
10,000 மேற்பட்ட சிவாச்சாரியார்கள், ஆச்சாரியார்கள், பூசாரிகள் எல்லாருக்கும் சம்பளத்தை அள்ளி கொடுத்துட்டாரு அமைச்சர் சேகர் பாபு. நம்முடைய விளக்கத்திற்குரிய தலைவர் மாண்புமை அண்ணன் தமிழ்நாடு முதல்வருடைய வழிகாட்டுதலோடு எல்லா கோயிலும் இன்னைக்கு பாருங்க, எல்லாத்துலயும் நீர்மோர் 40 கோயில், 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் பாத்தீங்கன்னா சென்னையிலிருந்து புறப்பட்டு அது சென்னையில் இருக்கிறது எல்லா ஊருக்கும் கொண்டு வரணும். 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள்லாம் கோயிலுக்கு போகணும்னா இலவசமா கிட்டத்தட்ட மாசத்துக்கு 400 பேர் 500 பேர் எல்லா செலவையும் ஏற்பது யார் தெரியுமா? அறநிலையத்துறையே ஏற்கிறது என்ற அற்புதமான திட்டம். நீ என்ன ஒரு ராமர் கோயிலை கட்டிட்டு நீ என்ன நினைச்சிய, ராமர் கோயில் அப்படி இந்தியாவே தலைவிட பிறண்டு நினைச்சியா? அதை விட 100 மடங்கு ஆன்மீகத்தை பக்தர்களை கட்டி காப்பாற்றுகிற பாபடமாடல் அரசு மாண்புமை சேகர் பாபு அவர்களுடைய அவருடைய திறமையா. விளையாட்டுத்துறையிலே பாசத்திற்குரிய என் அண்ணன் மகன் உதயநிதி ஸ்டாலின் கேள்விப்பட்டதுண்டா? கேலோ விளையாட்டு கேள்விப்பட்டதுண்டா தோழர்களே? கிடையாது. கேலோ விளையாட்டு முதற்கொண்டு இன்னைக்கு இந்தியாவிலே தமிழ்நாடு என்று சொன்னால், சென்னை என்று சொன்னால் ஸ்போர்ட்ஸ் ஹப், விளையாட்டுத்துறையினுடைய தலைநகரம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு அந்த இளைஞர்களை உருவாக்கி அவர்களை ஊக்குவித்து பரிசு தந்து நேரம் அவரே போய் பாராட்டி அவர்களை சால்வை போட்டு நிதி கொடுத்து இன்றைக்கு அற்புதமாக அந்த துறை மட்டுமல்ல அதைவிட பெருமைக்குரிய நான் முதல்வன் திட்டத்தின் கீழே வரக்கூடிய திறன் மேம்பாட்டு பயிற்சியில் 20 லட்சத்துக்கு மேற்பட்ட இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுத்திருக்கிறோம். நண்பர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாடல் அரசின் சாதனையை சொல்லுங்கள். அதற்கு நேர் எதிராக தமிழ்நாட்டை வஞ்சித்திருக்கக்கூடிய பிஜேபியினுடைய அக்கிரமத்தை சொல்லுங்கள், மக்கள் விரோத சட்டங்களை சொல்லுங்கள். இந்த சட்டங்களை எல்லாம் கும்பிட்டு ஏற்றுக்கொண்ட அதிமுக அரசு, எடப்பாடி அரசு மன்னிக்க முடியாது தோழர்களே. விவசாயிகளின் சட்டத்தால் எந்த பிரச்சனையும் இல்லை சொன்னீர்கள். குடியுரிமை சட்டம் விளக்கமாக பேச இருக்கிறார், நானும் அதை கேட்க இருக்கிறேன். குடியுரிமை சட்டம் வஞ்சித்திருக்கக்கூடிய அதிமுக மக்கள் விரோத சட்டங்களை கொண்டு வந்த பாரதிய ஜனதா கட்சி, அதற்கு துணை நின்ற துரோகம் செய்த தமிழ்நாட்டுக்கு துரோகம் அழைத்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, இவர்களுக்கெல்லாம் பாடம் புகட்ட வேண்டும். எனக்கொன்றும் நம்பிக்கை இல்லாமல் அல்ல, ரொம்ப கோபப்படுறலாம் நினைக்காதீங்க, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியிலும் குறைந்தது 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் நாம் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன். ஆனால் இந்த முறை நாம் தரக்கூடிய அந்த ஓங்கி அந்த ஆணவத்திற்கு ஒரு கட்சிக்கல்ல, ஒரு தலைமைக்கல்ல, வெறுப்பு அரசியலுக்கு இந்தியா என்பது எவ்வளவு அழகான நாடு தெரியுமா? உலகம் போற்றுகிற நாடு. The splendid individualism, பிரத்யேகமான தனித்தன்மை. சார், 85-90 கோடி இந்துக்கள், 20 கோடி இஸ்லாமியர்கள், 10 கோடி கிறிஸ்தவர்கள், 5 கோடி சீக்கியர்கள், 75 வருஷமா சந்தோஷமா சண்டை போடாம வாழ்ந்துகிட்டு இருக்கானே, அதோ அமெரிக்காக்காரனுக்கு, கனடாக்காரனுக்கு, இங்கிலாந்துக்காரனுக்கு என்னடா சுதந்திரம் வாங்கி இன்னமும் 1 லட்சம் பேர் கூட சாகல, சண்டை வரல, கலவரம் வரல நினைக்கிறானே, அதுதான் இந்தியாவில் வேற்றுமையில் ஒற்றுமை. வேற்றுமையும் ஒற்றுமை, பன்முகத்தன்மை, பிரத்யேக தனித்தன்மை, அதை சிதைத்து சின்னாபின்னமாக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மோடி அரசுக்கு நாம கொடுக்கிற நோட்டாவுக்கு கீழே வாங்கணும். ஏன் நான் இதை சொல்றேன் தெரியுமா? இதே சென்னையில் ரொம்ப கோபமா பேசினாரு, யார் தெரியுமா? ஜே.பி. நட்டா. பெரும்பாலும் அவர் அப்படி பேச மாட்டாரு, ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்த பொழுது சொன்னார், திமுகவை நான் விடிக்காமல் விட மாட்டேன். இதைத்தான் மோடி சொல்லிட்டு இருக்கேன். இதை சொல்ல சொல்ல திமுக தான் விரோதி. இன்னைக்கு முழு அர்ச்சனையும் கேட்டீங்களா? காலையில் பேச்சு மரோ பரிவார் அப்படின்னா என் சொந்தங்களே, யார் உனக்கு சொந்தம், யார் சொந்தம்? சொந்தம்னா என் வீட்டில் பிரச்சனை நடக்குதுன்னா வந்து கேட்கணும், உதவி பண்ணணும். மரோ பரிவார் என்று சொல்லக்கூடிய திமுகவை விமர்சிப்பது, ஜே.பி. நட்டா சொன்னார் சென்னையில் திமுகவை தூக்கி எறிவேன் என்று சொல்லுவார் மிஸ்டர் நட்டா. நோட்டாவுக்கும் கீழே இந்த முறை உங்களை வாக்குகள் வாங்கக்கூடிய அளவிற்கு உங்களை தள்ளுவோம், வெறுப்பு அரசியலுக்கு முடிவு கட்டுவோம், துரோக அரசியல் அதிமுகவுக்கு பாடம் கட்டுவோம் என்று சொல்லி உயர்ந்த சந்தர்ப்பத்தை தந்திருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தின் செயலாளர் மாண்புமை நம்முடைய அமைச்சர் சேகர் பாபு அவர்களுக்கும், எல்லாவற்றுக்கும் மேலாக தலைமையேற்றிருக்கிற என் பாசத்திற்குரிய தம்பி ஜெயின் அவர்களுக்கும்,
எனக்கு முன்னதாக நீண்ட நெடிய உரையாற்றிய செங்கை சண்முகம் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுதலையும் தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம்.